ஹாய் கைஸ், எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் முருகேசன். இந்த ஒரு வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆர்பிஎஃப் அதாவது ரயில்வே ப்ரொடக்ஷன் ஃபோர்ஸிலேருந்து கான்ஸ்டபிள் அண்ட் சப்இன்ஸ்பெக்டருக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது பார்த்திங்க அப்படின்னா 01/2024 அண்ட் 02/2024க்கான ஒரு அஃபிஷியலான நோட்டிஃபிகேஷன் தான். இந்த ஒரு ரெக்யூர்மெண்ட்டுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கணும் அப்படின்னா நம்மக்கிட்டே நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் பார்த்திங்க அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதுக்கு ஹாய் அட்மின் அப்படின்னு போட்டுட்டு என்னென்ன டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்றத சென்ட் பண்ணுவாங்க. நீங்கள் கரெக்டாக சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்ளை பண்ணி உங்களுக்கு பிடிஎஃப்பாக சென்ட் பண்ணிடுவாங்க. இதில் எவ்வளோ டோட்டலாக வேகன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னா 4660 ப்ளஸ் வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஜாப் லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவர் இந்தியா முழுக்க கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதுக்கு ஆல் ஓவர் இந்தியா முழுக்க இருக்க கேண்டிடேட் பார்த்திங்க அப்படின்னா தாராளமாக விண்ணப்பித்து ட்ரை பண்ண முடியும். இதுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலமாக மட்டும்தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட் பார்த்திங்க அப்படின்னா rpf.indianrailways.gov.in. இந்த ஒரு வெப்சைட்டில் போய் நீங்கள் தாராளமாக விண்ணப்பிச்சுக்க முடியும். அதே மாதிரி நம்முடைய வாட்ஸ்அப், டெலகிராம், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் சேனல் லிங்க் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஒருவேளை லிங்க் ஒர்க் ஆகலை அப்படின்னா நீங்கள் அங்கே போய் TNewsRP விக்கி அபிசியல் அப்படின்னு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா நம்முடைய பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். அதை டச் பண்ணி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா வேகன்சி டீட்டெயில்ஸ். வேகன்சி டீட்டெயில்ஸை பொறுத்த வரைக்கும் போஸ்ட் அண்டு கேட்டகிரிவைஸான வேகன்சிஸே கொடுத்துருக்காங்க. கான்ஸ்டபிள் மேலுக்கு பார்த்திங்க அப்படின்னா யூஆரில் 1450 வேகண்டும், எஸ்சியில் 536 வேகண்டும், எஸ்டியில் 268 வேகண்டும், ஓபிசியில் 966 வேகண்டும், இடபிள்யூசியில் 357 வேகண்டும். டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா கான்ஸ்டபிள் மேலுக்கு 3577 ப்ளஸ் வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா கான்ஸ்டபிள் ஃபீமேலில் யூஆரில் 256 வேகண்டும், எஸ்சியில் 95 வேகண்டும், எஸ்டியில் 47 வேகண்டும், ஓபிசியில் 170 வேகண்டும், இடபிள்யூசியில் 63 வேகண்டும். டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா கான்ஸ்டபிள் ஃபீமேலேருந்து 631 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா 10% வேகன்சி பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்சர்வீஸ்மேனுக்கு. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா சப்இன்ஸ்பெக்டர். சப்இன்ஸ்பெக்டர் மேலுக்கு பார்த்திங்க அப்படின்னா யூஆரில் 157 வேகண்டும், எஸ்சியில் 57 வேகண்டும், எஸ்டியில் 28 வேகண்டும், ஓபிசியில் 104 வேகண்டும், இடபிள்யூசியில் 38 வேகண்டும். டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா 384 வேகன்சி வந்து சப்இன்ஸ்பெக்டர் மேலுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதே இது ஃபீமேலுக்கு பார்த்திங்க அப்படின்னா யூஆரில் 28 வேகண்டும், எஸ்சியில் 10 வேகண்டும், எஸ்டியில் 5 வேகண்டும், ஓபிசியில் 18 வேகண்டும், இடபிள்யூசியில் 7 வேகண்டும். டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா 68 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதில் 10% வேகன்சி பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்சர்வீஸ்மேனுக்கு கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் கான்ஸ்டபிளுக்கு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தாலே இதுக்கு எலிஜிபிள். சப்இன்ஸ்பெக்டருக்கு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் கிராஜுவேட் அதாவது டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ரீமில் நீங்கள் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இதுக்கு எலிஜிபிள். கான்ஸ்டபிளில் டோட்டலாக எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்னா 4208 வேகண்டும். சப்இன்ஸ்பெக்டரில் 452 வேகன்சியும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஏஜ் லிமிட். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் கான்ஸ்டபிளுக்கு பார்த்திங்க அப்படின்னா 18 வயதுலேருந்து 28 வயதுக்குள்ளே இருக்கணும். சப்இன்ஸ்பெக்டருக்கு பார்த்திங்க அப்படின்னா 20 வயதுலேருந்து 28 வயதுக்குள்ளே இருக்கணும். இதே இது இதுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே கொடுத்துருக்காங்க. எஸ்சிஎஸ்டிக்கு 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷனும், ஓபிசி கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு 3 இயர்ஸ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஒருவேளை ஏஜ் பாராயிடுச்சு அப்படின்னா இந்த ஒரு ரிலாக்ஸேஷன் யூஸ் பண்ணி நீங்கள் தாராளமாக விண்ணப்பிச்சு ட்ரை பண்ண முடியும். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா பே லெவல். பே லெவலை பொறுத்த வரைக்கும் கான்ஸ்டபிளுக்கு பார்த்திங்க அப்படின்னா லெவல் 3ல 21700 ப்ளஸ் வந்து பே பண்ணுவாங்க. சப்இன்ஸ்பெக்டருக்கு பார்த்திங்க அப்படின்னா லெவல் 6ல 35400 ப்ளஸ் வந்து பே பண்ணுவாங்க. இதுதான் உங்களுக்கான பே லெவல். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இதற்கான செலெக்ஷன் ப்ராசஸ். செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3 அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸ்டேஜ் 1ல பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கான கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் இருக்கும். ஸ்டேஜ் 2ல பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கான ஃபிசிக்கல் எஃபிஷியன் டெஸ்ட் அண்டு ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட் இருக்கும். ஸ்டேஜ் 3ல பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கான மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும். லாஸ்ட்டாக உங்களுக்கான ஃபைனல் மெரிட் இருக்கும். இதுதான் இதற்கான செலெக்ஷன் ப்ராசஸ். இதன்படி தான் அவங்களுமே ஃபாலோ பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ரிட்டன் எக்ஸாமினேஷனுக்கான சிலபஸ். சிலபஸை பொறுத்த வரைக்கும் ஜிகே ஜென்ரல் அவேர்னஸ் பார்த்திங்க அப்படின்னா 50 வினாக்களுக்கு 50 மதிப்பெண்கள் இருக்கும். ஒரு வினாவுக்கு ஒரு மதிப்பெண் அப்படின்ற அடிப்படையில். இதே மேக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 35 கொஸ்டின்ஸ் இருக்கும், 35 மதிப்பெண்களுக்கு. ரீசனிங் பார்த்திங்க அப்படின்னா 35 வினாக்கள் இருக்கும், 35 மதிப்பெண்களுக்கு. டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா 120 கொஸ்டின்ஸ், 120 மார்க்ஸ் இருக்கும். இதுக்கான நெகட்டிவ் மார்க்கை பொறுத்த வரைக்கும் 1/3 அப்படின்ற அடிப்படையிலேருந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான எக்ஸாம் டியூரேஷன் பார்த்திங்க அப்படின்னா 90 மினிட்ஸ் அதாவது 1 hour 30 minutes உங்களுக்கான எக்ஸாமினேஷன் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த எக்ஸாமினேஷன் மோடை பொறுத்த வரைக்கும் இது வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் தான். இது வந்து
இந்த எக்ஸாமினேஷன் பார்த்தீங்க அப்படின்னா அப்ஜெக்டிவ் டைப்பில் தான் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட். ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஹைட்டு பார்த்தீங்க அப்படின்னா யூஆர் அண்ட் ஓபிசியில் மேலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 165 சென்டிமீட்டர் இருக்கணும். இதே இது யூஆர் ஓபிசியில் ஃபீமேலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 157 சென்டிமீட்டர் இருக்கணும். செஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நார்மலாக 80 சென்டிமீட்டர் நீங்கள் எக்ஸ்பென்சிவ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதே இது எஸ்சிஎஸ்டி மேலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஹைட்டை பொறுத்த வரைக்கும் 160 சென்டிமீட்டர் இருக்கணும். ஃபீமேலுக்கு 152 சென்டிமீட்டர் இருக்கணும். செஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் மேலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக 76.2 சென்டிமீட்டரும் 5 சென்டிமீட்டர் நீங்கள் எக்ஸ்பென்சிவ் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட். இந்த ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் கான்ஸ்டபிள் மேலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1600 மீட்டர் ரன்னிங்கை 5 நிமிடம் 45 செகண்டுக்குள்ளே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதே இது ஃபீமேலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 800 மீட்டர் ரன்னிங்கை 3 நிமிடம் 40 செகண்டுக்குள்ளே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். கான்ஸ்டபிள் மேலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா லாங் ஜம்ப்பை பொறுத்த வரைக்கும் 14 ஃபீட் வந்து நீங்கள் தாண்டுற மாதிரி இருக்கும். இதே ஃபீமேலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 9 ஃபீட் வந்து கொடுத்துருக்காங்க. ஹை ஜம்ப்பை பொறுத்த வரைக்கும் மேலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 4 ஃபீட்டும் ஃபீமேலுக்கு 3 ஃபீட்டும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் சப் இன்ஸ்பெக்டர் மேலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1600 மீட்டர் ரன்னிங் பார்த்தீங்க அப்படின்னா 6 மினிட் 30 செகண்ட்குள்ளே கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதே இது ஃபீமேலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 800 மீட்டர் ரன்னிங்கை 4 மினிட்ஸில் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். மேலுக்கு லாங் ஜம்ப்பை பொறுத்த வரைக்கும் 12 ஃபீட் தாண்டுற மாதிரி இருக்கும். இதே இது ஃபீமேலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 9 ஃபீட் வந்து கொடுத்துருக்காங்க. மேலுக்கு ஹை ஜம்ப்பை பொறுத்த வரைக்கும் 3 ஃபீட் 9 இன்ச் வந்து தாண்டுற மாதிரி இருக்கும். இது ஃபீமேலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 3 ஃபீட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃபிசிக்கல் ஈவெண்ட்லாம் நீங்கள் கரெக்டாக நீங்கள் கிளியர் பண்ணீங்க அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போக முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபீஸ். அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் ஓபிசி கேட்டகரியில் இருக்கவங்க 500 நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதே இது எஸ்சி எஸ்டி இஎஸ்எம் ஃபீமேல் இடபிள்யூஎஸ் இந்த மாதிரியான கேட்டகரியில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் 250 வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த பேமெண்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆன்லைன் மூலமாக மட்டும்தான் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதை யூபிஐ, நெட் பேங்கிங், கிரெடிட் கார்டு, ரூபே, மேஸ்ட்ரோ, நெட் பேங்கிங் இந்த மாதிரியான ஆன்லைன் மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் தாராளமாக பே பண்ணிக்கிற முடியும். இதுக்கான அப்ளிகேஷன் டேட் பார்த்தீங்க அப்படின்னா 15 ஏப்ரல் 2024, அதாவது இன்றைக்கி ஸ்டார்ட் ஆகி அடுத்த மாதம் 14 மே 2024 வரைக்கும் இந்த ஒரு அப்ளிகேஷன் வந்து கரண்ட்டில் ஓப்பனாக இருக்கும். அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் போய் நீங்கள் விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும். அப்ளிகேஷன் கரெக்ஷன் டேட்டுமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணுறப்பே கரெக்டாக அப்ளை பண்ணிக்கோங்க, எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல். உங்களுடைய நேம்லேருந்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்லேருந்து எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் கரெக்ஷன் டேட் போகிறது வரைக்கும் அவசியம் இருக்காது உங்களுக்கு. இதுக்கான எக்ஸாம் டேட் பார்த்தீங்க அப்படின்னா நோட்டிஃபை லேட்டர் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. கூடிய விரைவில் இதுக்கான எக்ஸாம் டேட் எல்லாமே அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. இது போன்ற பல்வேறு விதமான தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே ஆளும் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களுடைய நண்பர்களுக்கும் நம்முடைய சேனலை ஷேர் பண்ணுங்கள். ஜெய்ஹிந்த். நன்றி, வணக்கம்.